ஹாய் ஹலோ, வெல்கம் டு விஷ்ணுமதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். குழந்தைங்கள்லாம் எப்பயுமே வாழைப்பூவில் நம்ம கூட்டு பொரியல் எது பண்ணாலுமே ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பக்கோடாவாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அதில் நம்ம வாழைப்பூ சேர்த்துருக்கிறதே தெரியாது, கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் இருக்கிறத. நல்லா அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அலசி எடுத்துடணும். தண்ணியெலாம் சுத்தமாக நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ பவுலில் வாழைப்பூ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். பக்கோடாக்கெலாம் எப்பயுமே இந்த மாதிரி நீல வாக்கில் தான் நம்ம கட் பண்ணணும். கருவேப்பிலை சிறிதளவு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சிறிதளவு, வாசனைக்காக ஒரு 10 இலை புதினா, வாசனைக்காக 7 பல் பூண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இடித்து ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு இருக்கும். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கேற்றார் போல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வாழைப்பூ நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம், எல்லாம் முழுசாகவே போட்டும் செய்யலாம். தேவையான அளவு சால்ட் எப்பயுமே இந்த டைம்லேயும் நம்ம ஆட் பண்ணணும். மாவு சேர்த்த பிறகு நம்ம உப்பு சேர்த்தா எல்லா இடத்துலையும் நமக்கு பரவலாக பரவாது, அதனால் இப்போவே சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம காரத்திற்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ காரத்திற்கு ஏற்றாற் போல் மிளகாய் தூளை சேர்த்துக்கணும். நல்லா இதை சேர்த்துட்டு பிறகு மிக்ஸ் பண்ணிடலாம். டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். எப்பயுமே பக்கோடாக்கெலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் கடலை மாவு சேர்க்க போகிறேன். 250 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே முறையாக நான் ஆட் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் மட்டும் மிக்ஸ் பண்ணுறேன். அரிசி மாவு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள்ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடாது, நமக்கு வெங்காயத்துலேயும் வாழைப்பூலுமே தண்ணி விட ஆரம்பிக்கும். ரொம்ப மாவு உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா மட்டுமே கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஒரே முறையாக நீங்கள் மாவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக கலரை வராது, நமக்கு கட்டி ஆகிரும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கிறேன். நான் ரொம்ப கட்டியாக இருக்குன்றனால நமக்கு உதிரியாக கொஞ்சம் வரணும். பக்கோடா போடுற தன்மையில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பசிய பசிய அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் அதிலே விட ஆரம்பிக்குது. இப்போ கடைசியாக மீதி இருக்க மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைம்லேயே செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு கரெக்டாக பக்கோடா போடுற இந்த பக்குவத்தில் நமக்கு இருக்கணும். எண்ணெய் ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டு இருக்கு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எடுத்தவுடனே நமக்கு கருகி போயிடும். அது இல்லாமல் பக்கோடா இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கும் போது கரண்டியை நம்ம இந்த மாதிரி உள்ளே வைக்கணும், அப்போ தான் நமக்கு எண்ணெய் பொங்கி வராமல் இருக்கும். பக்கோடாலாம் எப்பயுமே நமக்கு 1-7 நிமிஷத்துலேயே நல்லா பொறிஞ்சு வந்துடும். மிதமான தீல வச்சு நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இன்னொரு சைடு திருப்பி விடுறேன். நல்லா கிளறி விட்டால் தான் நமக்கு ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு வரும்.
நல்லா நமக்கு பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு எவ்வளோ பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலே பொரிச்சு எடுத்து ஆட் பண்ணுறேன். அருமையான வாழைப்பூ பக்கோடா ரெடி. வெரைட்டி ரைஸ்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் நான் ஷேர் பண்ண வாழைப்பூ பக்கோடாவை நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். விஷ்ணுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.